இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே நாளைக்கு ஒரு புது கோல்ட் ராயல் பண்டல் வந்து வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஸ்குவாட் கப், ஓகே. ஸோ சீசன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து கிடச்சிருச்சுங்க, ஓகே. ஸோ என்ன மாதிரி மேட்ச், சிஎஸ்ஆ பிஆரா, நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, நம்ம ஸ்குவாடை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, எவ்வளோ பாயிண்ட் தருவானுங்க, எப்படி வின் பண்ணணும், மொத்தமாக எத்தனை மேட்சஸ், இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சுப்பா, ஓகே. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டுனைட் கம்மிங்ல வரக்கூடிய ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பாத்துட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க. ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வந்து கண்டிப்பா பண்ணுங்க. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் நேத்திக்கு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, எப்ப நமக்கு இந்த லைட் விசஸ் டார்க் ஈவெண்ட் வந்து வந்துரும்ப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன், ஓகே. நம்ம என்ன சொன்னோமோ ஸோ சொன்ன மாதிரியே வந்து வந்துருச்சுங்க, ஓகே. சார் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க, ஓகே. சார் டெய்லி லாகின் ரிவார்டா, டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ்ல சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் வந்து தரானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து லக்கி டிரா ஈவெண்ட்டோட கவுண்ட் டவுன் வந்து போயிட்டு இருக்கு, ஓகே. சார் அந்த ஒரு ஈவெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கவுண்ட் டவுன் வந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட், 150 பாயிண்ட், 250 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூட் பாக்ஸ், 520 பாயிண்ட்க்கு வந்து நம்ம கரடி பண்டல், ஓகே. சார் இந்த ஒரு பண்டெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ஓகே. சார் ஒன்றும் கிடையாது, ஓகே. சார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஆர் சிஎஸ் இதெல்லாம் விளாண்டாலே வந்து போதும், ஓகே. சார் அதெல்லாம் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் 3 பாயிண்ட் வந்து கிடைக்குது, அது கூடவே சேர்த்து, ஓகே. சார் அதை நீங்கள் ஃப்ரெண்டோட ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அடிஷனலாக 2 பாயிண்ட், ஓகே. சார் அப்போனா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்னு வந்து வச்சிங்களேன், ஓகே. சார் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டா சொல்கிறேன், ஓகே. சார் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கில் அடிக்கும் போதும், ஒவ்வொரு எலிமினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 1 பாயிண்ட் வந்து கிடைக்குது, ஓகே. சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய அடிச்சா, ஓகே. சார் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ் 11 அல்ஃபா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போய அடிச்சா 5 பாயிண்ட் வந்து கிடைக்குதுப்பா. அதுவே நீங்கள் பிஆரில் டாப் 5 வந்தா, ஆமாம், டாப் 5க்குள்ளே வந்தால் உங்களுக்கும் 5 பாயிண்ட் வந்து தரானுங்க, ஓகே. சார் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஓகே. இப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகே. சார் அவ்வளோதாங்க ஈவெண்ட், ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் தான். ஸோ இதை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 16ஆம் தேதி இல்லையா, ஸோ 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போப்பா, ஓகே. சார் தீபாவளி ரிங் ஈவெண்ட்டா, ஓகே. சார் நீங்களே வந்து பாருங்களேன், இது வந்து இந்தியன் சர்வர் ரிங் ஈவெண்ட்டுங்க. இந்தியன் சர்வருக்கு இப்படி தான் வந்து வரும், ஓகே. சார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுமான் பண்டல், நம்ம குரங்கு பண்டல் தான், ஓகே. சார் மேலே கூட வந்து பாருங்க, ஓகே. சார் குட்டி குரங்கு வந்து உட்காந்துருக்கும், நல்லா லெஜெண்டரி பண்டல்ப்பா, ஓகே. சார் பட் அந்த அளவுக்கு வந்து ஒருத்து கிடையாது, ரைட்டு இதுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் மகாராஜா பண்டல், ஓகே. சார் போன வருஷம் வந்துச்சு இல்லையா, இது ஒரு சூப்பரான லெஜெண்டரி பண்டல், நல்லா கிரீடம்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், ஓகே. சார் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டு வந்து தொங்கிட்டு இருக்கும், ஓகே. சார் மாணிக் மகாராஜா பண்டல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ்ப்பா, ஓகே. சார் ஃபேமஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லாவா அப்படின்னு சும்மா தகுத்துக்கு நீ எரிஞ்சுக்கிட்டு, ஓகே. சார் டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரும், மைனஸ் சிலுவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து வரப்போது, ஓகே. சார் இந்த ஒரு கன் ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பெயிண்ட், ஓகே. சார் லைட்டிங் ஃபேஸ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி இந்தியன் சர்வருக்கு வந்து வரப்போப்பா, இது வந்து இந்தியன் சர்வரா. அதுக்கப்புறம் இந்த பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட்டுப்பா, ஓகே. சார் ஒன்றும் கிடையாது, ஓகே. சார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பெயிண்ட்டை தூக்கிட்டு அங்கே வந்து கரடி பண்டல் வந்து போட்டுருப்பாங்க, ஓகே. சார் நமக்கு கரடி பண்டல் வந்து ஓசி, அவங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ல வந்து விட போகிறாங்க, ஓகே. சார் இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க, ஓகே. சார் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீ டுனைட் அப்டேட்டாக வந்து வரப்போப்பா, இதை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய, ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆப் மட்டும் கிடையாதுங்க, நானே அந்த ஆப்பில் கேம் விளாண்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாகவே டைமண்டு காசெல்லாம் வந்து கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வின்சோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு புது நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். புது நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே 100 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா சைன் போனஸாக வந்து கொடுப்பானுங்க. எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ரைட், இப்போ போயிட்டு நம்ம கேம் பிளே வந்து பண்ணி பார்ப்போம். ஏகப்பட்ட கேம் இருக்குங்க, டெம்பிள் ரன், சபே சபேஸ், கேரம் போர்டு, கிரிக்கெட், நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்து இருக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போறேன், ஓகேவா. அதில் கார் கேம் வந்து இருக்கு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா மேட்சை வந்து போடுவோம். அவங்க கொடுத்த 100 ரூபால 10 ரூபா தானே போனால் போகுது, வந்துச்சு அப்படின்னா லாபம், 20 ரூபாயா திரும்பி வரும். சரி இப்போ மேட்சுக்குள்ளே வந்து போயிடலாம். என்னோட ஐடி தான் ஹிட்மேன் தினேசன் வந்து இருக்கா. சரி ரைட், இந்த காரில் இடிக்காம போனாலே நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க. 2 நிமிஷம் காரில் இடிக்காம பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும், ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க. வின்ஸ் ஆப்பில் வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி. இப்படி நீங்க லாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டேங்க. இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டானுங்க பாருங்க, 10 ரூபா போட்டோம், 11 ரூபாயை திருப்பி வந்து கொடுக்குறானுங்க. எப்படி 2 நிமிஷத்தில் இது மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேம் லாண்டு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுல இருந்து ஈஸியாக விட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, என்கிட்ட இதெல்லாம் வந்து இல்லை, நான் சின்ன பையன் தான், எனக்கு டேரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வேணும் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வின்சோ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க விளாண்டு வின் பண்ணி வச்சிருப்பீங்களே அமௌண்ட், அதை கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட யூஐடியை போட்டோம் அப்படின்னா அங்கேருந்து டேரக்டா பார்த்தீங்க
அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப். இப்பவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மறந்துடாதீங்க, ஒரு புது நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபா ஃப்ரீயாவே வந்து கொடுப்பானுங்க. சரிங்க. சோ இப்போ நம்ம தீபாவளி ஸ்குவாக் பத்தியான எல்லா டீடைலையும் வந்து பார்த்தலாம். ஓகே. சோ ஏ டு இஜெட்டை வந்து பார்த்தலாம். எல்லா டீடைலும் வந்து கிடைச்சிச்சு, அந்த ஈவெண்டே வந்து கிடைச்சிச்சு. ஓகே. சோ நீங்களே வந்து பாருங்களேன். ஓகே. சோ தீபாவளி ஸ்குவாக் 2024 அதுவும் சீசன் 1 வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்ப வருஷம் வருஷம் வருமா சீசன் 2 சீசன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு தீபாவளிக்கு வந்து கொண்டு வர போறாங்க போல. ஓகே. சோ இதை நீங்க வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரையும் சீசன் 1 இருக்க போகுது, மேட்ச் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து பாருங்க. ஓகே. சோ தீபாவளி ஸ்குவாக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதியிலிருந்து 24 அக்டோபர் வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து இருக்கு. ஓகே. சோ அதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும். ஓகே. சோ இதுவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க. ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 19 to 24 அப்புறம் மேட்ச் டேஸ் 25 to 30. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் நவம்பர் 1 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க. ஓகே. சோ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைனல் செஷன் அப்படின்னு 31 அக்டோபர் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. சோ இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க போல, டாப்ல இருக்க டீம் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க போல. ஓகே. சோ எவனா ஹேக் போட்டிருக்காங்களா இல்ல பேனல் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க போல. ஓகே. சோ ஃப்ரீ ஃபயர் சைட்ல இருந்து 31ஆம் தேதி வந்து பண்ண போறாங்க, நல்ல விஷயம். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி தாங்க வந்து ஸ்கோர் கார்டு. ஓகே. சோ நீங்க வந்து பாருங்க. பேட்டில் ராயல் ஸ்கோரிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 12 டீம் வரை வந்து இருக்குப்பா. ஓகே. சோ இந்த சைடு வந்து 12 டீமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிட்டு. ஓகே. சோ ஒரு பாயிண்ட் பர் எலிமினேஷன் அப்படின்னு போட்டு பாயிண்ட் எல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து 12 பாயிண்ட், ரெண்டாவது வந்து 9 பாயிண்ட், மூணாவது வந்தாலும் 9 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. சோ இதை வந்து பாத்தீங்க, இது வந்து பாயிண்ட் சிஸ்டம். ஓகே. சோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கீ மெக்கானிசம் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க. ஓகே. சோ நீங்களே வந்து பாருங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி மேட்சஸ் பிளேட் இன் தி செப்பரேட் BRFFC மோட். ஓ, செப்பரேட்டா இதுக்குன்னு ஒரு மோட் வந்து வரப்போ போல. ஓகே. சோ CS எல்லாம் வந்து கிடையாதுப்பா, BR தான். ஓகே. சோ பேட்டில் ராயல் தான் FFC மோட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே. சோ அத மட்டும் தான் நீங்க வந்து ப்ளே பண்ணனும், அது ப்ளே பண்ணா மட்டும் தான் கவுண்ட்ல வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மொத்தமா 40 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாமா. ஓகே. சோ மேக்ஸிமம் ஒரு டீம் பாத்தீங்க அப்படின்னா 40 மேட்ச் வந்து விளாடலாம். அந்த 40 மேட்சஸ்ல பெஸ்ட் 20 மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் வந்து எடுத்துக்குவாங்களா. ஓகே. சோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கன் ஆட்ரிபியூட் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது, எந்த கன் ஸ்கினுக்கும் பவர் கிடையாது வந்து சொல்லிருக்காங்க. ஓகே. சோ நல்ல விஷயம், ஒரு ஃபேரான விஷயம். ஓகே. சோ இதுவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஸ்குவாட் கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க. ஓகே. சோ மோடு வந்து BR தான். ஓகே. சோ பேட்டில் ராயல் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் சைஸ் 5 to 6 அப்புறம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 20 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ நீங்க மினிமம் 20 வந்து விளாடணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்ற மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீசன் டாப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும்லையா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்தீங்க, உங்க டீம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா 50,000 diamonds. ஓகே. சோ 50,000 diamonds எமோட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவத்தாறு குளோவாலு அப்படின்னு படா ரிவார்ட்ஸ் வந்து தரப்படுறானுங்க. ரிவார்ட்ஸ் எல்லாம் மாசம் தான் இருக்கும். ஓகே. சோ ஹேக்கர் மட்டும் வராம ஃபேர் பிளேயருக்கு கொடுத்தானுங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். ஓகே. சோ இப்படியா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாருங்க, கீழே குட்டியா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லீடு போர்டு வந்து பாருங்க. ஓகே. சோ டீம் பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர டீமுக்கு 50,000 diamonds. ஓகே. சோ 50,000 diamond எமோட்டு அவத்தாறு குளோவாலு இதெல்லாம் வந்து தரப்படுறானுங்க. ரெண்டாவது டீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா 30,000 diamonds. ஆமா, 30,000 diamonds. அதுக்கப்புறம் மூணாவது வரக்கூடிய டீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10,000 diamonds. ஓகே. சோ 4 to 100 வரைக்கும் உள்ள டீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா எமோட்டு அவத்தாறு குளோவாலு பேக் பா. ஓகே. சோ டைமண்ட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் டாப் 10% உள்ள டீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா எமோட் வந்து 90 நாளைக்கு வந்து தரப்படுறாங்க. ஓகே. சோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவத்தாறு குளோவாலு பேக் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பர்மனண்டா வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாப் 30% டீமுக்கு அவத்தாறு பேக் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ராயல் வவுச்சர். ஓகே. சோ இது மட்டும் தான். அதுக்கப்புறம் நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணீங்கன்னா, ஓகே, ஒரு 20 மேட்ச் மட்டும் நீங்க பிளே பண்ணாலே வந்து போங்க. ஓகே. சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவத்தாறு அண்ட் கோல்ட் ராயல் வவுச்சர்ஸ் இதை வந்து தருவாங்க. சோ இதுதான் வந்து ரிவார்ட்ஸ். சோ இதை வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் எப்படி கிரியேட் பண்றது. ஓகே. சோ நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்றது அப்படின்ற வந்து பார்த்தலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் இல்ல ஜாயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸ்குவாடோட நேம். ஓகே. சோ உங்க ஸ்குவாடோட நேம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புதுசா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட்ல வந்து வாட்ஸ்அப்லயே இல்ல வந்து ஃபேஸ்புக்லயே. ஓகே. சோ உங்களோட ஐடியை வந்து கொடுக்கணும், உங்களை கான்டாக்ட் பண்ற மாதிரி உங்களோட ஐடியை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேனர் வத்தாரலாம். ஓகே. சோ நீங்க டீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேனர் வத்தாரலாம் வந்து வச்சுட்டு டீம் கிரியேட் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. ஓகே. சோ அங்க போயிட்டு நீங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கலாம். ஓகே. சோ எத்தனை மேட்ச் வந்து விளாண்டுருக்கோம், எவ்வளவு கவுண்ட் டவுன் ஆயிருக்கு, எவ்வளவு எலிமினேஷன் வந்து பண்ணிருக்கோம், எவ்வளவு கேடி ரேஷியோ வச்சிருக்கோம், எவ்வளவு ஆவரேஜ் சர்வைவல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்துக்கலாம். ஓகே. சோ இதான் வந்து ரெக்கார்ட் செக்ஷன். ஓகே. சோ இதை வந்து பாத்து எங்க சைதான் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஸ்குவாட் கப் 2024 பா. ஓகே. சோ சீசன் 1 இதை வந்து தெரிஞ்சு எங்க சோ இப்படிதான் வந்து இருக்க போது, இதுதான் வந்து ரூல்ஸ், இப்படிதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே. சோ இதை வந்து தெரிஞ்சு எங்க சேருங்க சோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு பா. ஓகே. சோ நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது கோல்ட் ராயல் பண்டல் நம்ம கேம்ல வந்து வரப்போது இல்லையா. ஆமா, இந்த ஒரு அண்ணன் பண்டல் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கா பண்டல் வந்து வரப்போது. ஓகே. சோ சில்லி அக்கா பண்டல் ஆட பாவியலாடே ஏன்டா அப்படி பண்றீங்க, ஆட பாவியலா என்னென்ன பண்றாங்க பாருங்க ஏங்க, இதெல்லாம் ஒரு பண்டலாப்பா, ஆட போங்கடாடே, இந்த அக்கா வச்சு என்னடா பண்றது, ஊருக்கா கூட போட முடியாது, ஆட போங்கடா, நீங்களும் உங்க கோல்ட் ராயலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரைட். இதை வந்து பாத்தீங்க. ஓகே. சோ இதான் நீ 20 அப்டேட்டா வந்து வரப்போப்பா. சோ இதையுமே வந்து தெரிஞ்சுங்க, மத்தபடி பெருசா வேறதும் அப்டேட் வந்து கிடையாது. சோ இதை வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க. சோ வேற பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து
முடிச்சுக்கிறேங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பை.